ஹே காய்ஸ் இந்த வீடியோவில் இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண டாப் டென் நியூ லான்ச் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம் இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் பைக்ஸ்லேருந்து பேலட்வின் பைக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா பெஸ்டான அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்குது நல்ல நியூ கான்ஃபிகரேஷன்ஸ் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிலேயும் பார்த்தீங்கன்னா பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படி லான்ச் பண்ண டாப் டென் நியூ லான்சுடு பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பத்து பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்சா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட சிபி த்ரீ ஃபிஃப்டி டீலக்ஸ் டீலக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற க்ரூசர் பைக்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ் பிரைஸ் பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா டீலக்ஸும் டீலக்ஸ் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா எக்ஷோ ரூம் வந்து லான்ச் இருக்காங்க இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ராயல் என்ஃபீல்ட் அந்த பைக்கோட அந்த டிசைனுக்கு தான் மேட்ச் இருக்கு அதே சமயம் ரைவலும் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தான் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபோர்ட்டி எயிட் சி ஏர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி ஒன் ஹார்ஸ் ஃபார்ம் தேர்ட்டி நியூட்டா டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஃபைவ் ஸ்பீட் இயர்பாக்ஸ் அசிஸ்டன்ஸ் ரெப்பர் க்ளஸ் கொடுத்துருக்காங்க சைடு சைடிஸ்ட் இன்ஜின் கட் ஆஃப்ஃபும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல இருக்கு நாற்பது கிலோமீட்டர் லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபோர்ட்டி ப்ளஸ் தாராளமாக இந்த பைக்களை போக முடியும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் டியூல் சேனல் ஏபிஎஸ் ஆஃபர் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்டில் நைன்டீன் இன்ச் வீலும் ரியரில் எயிட்டீன் இன்ச் அலா வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைக்ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடில இருக்கு எல்இடி ஹெட்லாம் எல்இடி டெய்லாம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளஸ்டர் வித் அனலாகோட தான் கொடுத்துருக்காங்க ஸோ செமி கிளஸ்டர் கேர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் சர்வீஸ் ரிமைண்டர் ரியல் டைம் மைலேஜ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும் ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் எம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டோட ஹைட்டும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளென்ஸும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த ஹோண்டாவோட சிபி த்ரீ ஃபிஃப்டி டீலெக்ஸ் டீலெக்ஸ் ரூபா பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான பைக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் என்ஃபீல்டு இந்தியாவில் லான்ச் பண்ண ஷார்ட்கன் சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படிங்கிற இந்த ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் ஆயில் கூல்டில் தான் இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபோட்டி செவன் ஹார்ஸ் பவரும் ஃபிஃப்டி டூ நியூடம் நாட் ஆர்க்கும் இந்த பைக்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த பைக்கோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா தாறுமாறான டிசைனில் கொடுத்துருக்காங்க பிளாக் ப்ளூ காம்பினேஷனில் வந்து பைக் வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப வெயிட்டான பைக்குங்க அதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது சிக்ஸ் ஸ்பீட் இயர்பாக்ஸ் அசிஸ்டன்ஸ் லிபல் க்ரட்சும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இருக்காங்க இண்டிகேட்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம் வரைக்கும் எல்லாமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்கிறது இந்த பைக்கில் ரொம்ப ரொம்ப பெஸ்டான விஷயம் அப்படிங்கிறதான் சொல்லலாம் நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் ஷாக் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஹைட்ராலிக்ல இருந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான ரைடிங் எக்னாமிக்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு டென் ஸ்போக் அலாய் வீல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எக்ஷோரூம் பிரைஸில் இந்த ஷார்ட்கன் சிக்ஸ் ஃபிஃப்டியாக பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் இப்போ ரீசெண்ட்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க கோவாவில் வச்சு தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க பெஸ்ட்டான பைக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட பிகினிங் ஜான்வரியிலிருந்து எல்லா ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லேயும் இந்த பைக் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட நிஞ்சா ஜெடெக்ஸ் ஃபோர் ஆர் அப்படிங்கிற இந்த ஒரு தாறுமாறான ஒரு பைக் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஆக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி லிக்யூட் கூல்டு ஃபோர் ஸ்டோக் சிக்ஸ்டீன் வால்வ் இன்லைன் ஃபோர் சிலிண்டர் இன்ஜினெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி செவன் ஹார்ஸ் பவரும் தேர்ட்டி நைன் நியூடமருக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் த்ராட்டல் வால்வ்ஸ் வந்து இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பவர் மோட்ஸ் வந்து இருக்குங்க ஃபுல் அண்ட் லோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பவர் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் லிட்டர் தான் மைலேஜ் கொடுக்க முடியும் நம்ம ஓட்டுற அந்த ரைடிங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் லிட்டர் தான் மைலேஜ் கொடுக்கும் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டியூல் டிஸ்கும் ரியரில் சிங்கிள் டிஸ்கும் வந்து கொடுத்துருக்காங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் டியூல் சேனல் ஏபிஎஸ் செவன்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்ஐடியில் யூஸ் பண்ணியிருக்காங்க கம்ஃபர்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் அப் சீட் அதுவும் ஸ்பீட் சீட் ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது எக்கானமி ரைடர் இண்டிகேட்டர் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் நிறைய பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்துக்க முடியும் 15 liters ஆஃப் ஃப்யூல் டேங்க் capacity 189 எயிட்டி நைன் கிலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கு நீங்கள் ஃப்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லிட்டர்ஸும் போட்டிங்க அப்படிங்கும்போது மோது டூ ஹண்ட்ரட் கிலோகிராமுக்கும் மேலே இந்த பைக்கோட வெயிட் வந்து இருக்க போகுது ஸோ கொஞ்சம் வெயிட்டான பைக் தான் தேர்ட்டி செவன் எம்எம்எல் ஃப்ரெண்ட்டில் யூஸ்ரி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக்ஸரும் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த கவாசக்கியோட நிஜா செட்டக்ஸ் ஃபோர் ஆர் அப்படிங்கிற இந்த பைக்கையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் எட்டு லட்சத்தி ரூபா கொடுத்துருக்காங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்ரலியாவோட ஆர்எஸ் ஃபோர் ஃபிஃப்டி செவன் இந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட பிகினிங்கில் அதாவது ஜான்வரியிலிருந்து தான் இந்த பைக்கும் வந்து அவைலபிளாக இருக்க போகுது நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆப்ரலியாவோட ஆர்எஸ் ஃபோர் ஃபிஃப்டி செவனை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்குமே பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் தான் டிஒஹெச் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர் வால் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் ஸ்பீட் இயர்பாக்ஸ் ரைட் பை வயர் டெக்னாலஜி இருக்குது அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக் ஷிஃப்டரும் வந்து கு கொடுத்துருக்காங்க குயிக் ஷிப்டர் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனுமே வந்து உங்களுக்கு குயிக் ஷிப்டர் வந்து யூஸ் ஆக போகுது ஃப்ரண்டில் உங்களுக்கு டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ரியல்லியம் டிஸ்க் பிரேக் டிஎல்ஷ்னல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது சஸ்பென் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல யூஇஸ் டிஃபென் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோ சாக் சஸ்மென்ஸும் அவைலபி இருக்கு செல்ஃப் கேன்சலிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் ஸோ எல்லாமே எல்டில இருக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரிமைண்டர் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் ஏபிஎஸ் லைட் இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்க முடியும் ஆனால் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ஃபிஃப்டீன் லிட்டர்ஸுங்க கிட்டத்தட்ட கர்போட வெயிட் ஒன் செவன்டி ஃபைவ் இது ஒரு ஃபிஃப்டீன் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் நைன்டி கிலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்துடும் ரொம்பவே வெயிட்டான பைக் தான் ஒன் ஒன் ஃபிஃப்டி எம்எம் வந்து கிரௌண்ட் கிளியன்ஸ் கொடுத்துருக்காங்க டெஃபினட்டாக நீங்கள் ஆப்பிளேயோட ஆர் எஸ் ஃபோர் ஃபிஃப்டி செவனையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன பைக்கில் பெஸ்ட்டான ஒரு பேலன் ஃபின் பைக்காக இருக்குது அப்கமிங் எமஹாவோட ஆர் த்ரீக்கு மிகப்பெரிய ரைவலாக இருக்க போகுது அஞ்சாவதாக பார்த்திங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டிங்க ரொம்ப வருஷமாக எல்லாருமே எதிர்பார்த்த பைக் ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் ரூபா பேஸ் வேரியண்ட்டோட இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பைக் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அட்வென்ச்சர் டூரர் இன்றைக்கி நீங்கள் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பைக்ஸ்லேயே ஓரளவுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ்லேயும் நல்ல கான்ஃபிகரேஷன்லேயும் இருக்கக்கூடிய பைக் என்ன தெரிஞ்சு ஹிமயனாக தான் இருக்குது அதுலேயும் ஃபோர் ஃபிஃப்டி சிசி பிரைஸண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோர் ஃபிஃப்டி சிசி ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி டூ சிசி லிக்விட் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் டிஓஹெச்சி இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஃபோர்ட்டி ஹார்ஸ் வரும் ஃபோர்ட்டி லிவன்வோட்டா டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சிக்ஸ் ஸ்பீட் இயர் பாக்ஸ் அசிஸ்டன்ஸ்

செய்யும் போது டெஃபினட்டாக இந்த பைக் வெயிட்டான பைக்காக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஒன் நைன்டி சிக்ஸ் கிலோகிராம் கர்போட வெயிட் இருக்கு இதில் நீங்கள் பிளஸ் செவன்டீன் லிட்டர்ஸ் ஃபியூல் போட்டிங்க அப்படின்னா கூட டெஃபினட்டாக டூ டுவெண்ட்டி கிலோ கிலோகிராம் மேலே இதோட வெயிட் இருக்கு அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் சர்க்குலராக கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் கனெக்ஷன் நேவிகேஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்கு கண்டிப்பாக ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட டியூக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மாடல் டியூக்கில் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டியும் லான்ச் பண்ணியிருக்காங்க டூ ஃபிஃப்டியோட மாடலும் வந்து அவைலபிளாக இருக்குது அதில் டியூக் த்ரீ நைன்ட்டி பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்குது ஏன்னா அதோட நியூ டிசைன் நியூ கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறதுனால தான் ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு பெஸ்ட்டான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கோட அந்த சைட் ஃபேரிங் எல்லாமே வந்து நியூ

ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரயம்ப்போட ஸ்கிராம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் பைக் இந்த ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டரான ஸ்கிராம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது இப்போது ட்ரயம்போட ஷோரூம்ஸ்ல எல்லாமே இந்த பைக் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கிராம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான பைக் அட்வென்ச்சரும் உங்களால் வந்து பண்ண முடியும் இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ நைன்டி எயிட் சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு ஃபோர் ஸ்ட்ரோக் ஃபார்வால் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இருந்து எலக்ட்ரானிக் த்ராட்டல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர்ட்டி ஹார்ஸ் பாரும் தேர்ட்டி நியூட்ரோ டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சிக்ஸ் ஸ்பீட் இயராக்ஸ் அசிஸ்டெட் ட்ரிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து தாராளமாக போகும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் டுஎல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்கு இந்த பைக்கோட சஸ்பென்ஸ் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர்ட்டி த்ரீ எம்ல அப்சைட் அண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷா மோனோஷ் கொடுத்துருக்காங்க டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் டேங் கெப்பாசிட்டியும் சீட்டோட ஹைட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைம்எம்எம்எம்எம்எம்எம்மு கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டல் அண்ட் தான் இருக்கு இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கு எல்இடி ஹெட் எல்இடி எல்டி டெய்லம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது யூஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க பில்லியனுக்கு கிராப்ரில்ஸ் சூப்பராக இருக்குது டெஃபினெட்டாக இந்த ஸ்கிராம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸன் இங்கே ட்ரம்ப்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் த்ரீ டென் இந்த ஆர்டிஆர் த்ரீ டென் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு தான் சொல்வேன் ஏன்னா உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் அந்த சிஸ்டம் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க சீட் பார்த்திங்க அப்படின்னா கோல்டான டைமில் ஹீட்டாக இருக்கும் ஹீட்டான டைமில் கொஞ்சம் கோல்டான அந்த ஒரு வெதர் கண்டிஷனும் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக் இந்த ஆர்டிஆர் த்ரீ டென் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபா ஆக்சுவூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது த்ரீ டுவெல் சைஸி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரைடிங் மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ரைடிங் மோட்ஸ்க்கு தகுந்த மாதிரி பார்ன்டார்க்கு மாறும் வரும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஹார்ஸ் பவரும் டுவெண்ட்டி எயிட் நியூமோ டாட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அஞ்சு ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க சிக்ஸ் பீட் இயர் பாக்ஸ் இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் எப்படி கட்சம் கொடுத்துருக்காங்க முப்பது கிலோமீட்டர் பிலிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீடு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸும் போகும் டிவல்ஸ் அண்ட் ஏபிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்டான கான்ஃபிகரேஷனில் இந்த ஆர்டிஆர் த்ரீ டென் இருக்குது டெஃபினட்டாக இந்த பைக் உங்களுக்கு பிடிக்குன்னு எங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் என் ஒன் ஃபிஃப்டிங்க ஏக்கச்சக்கமான ஒன் ஃபிஃப்டி செக்மெண்ட் ஒன் சிக்ஸ்டிலாம் இருக்குது பஜாஜ் ஆனாலும் இந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபா எக் ஷோரூம் ப்ரைஸில் என் ஒன் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்சர் என் ஒன் சிக்ஸ்டியோட டிசைனில் தான் இருக்குது இந்த பத்து சிசி சி எனக்கு எந்த விதமான ஒரு பெரிய டிஃபரன்ஸும் கொண்டு வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த என் ஒன் ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபோர்ட்டி நைன் சிசி ஏர் கோல்டு சிங்கில் சிலிண்டர் யூஸ் பண்ணிருக்காங்க பாயிண்ட் ஃபைவ் ஹார்ஸ் பரும் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் நியூட் டாட் காம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஃபைவ் ஸ்பீட் பாக்ஸ் வந்து இருக்குது ஐம்பது கிலோமீட்டர் லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் ஒன் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் பர் அவரும் தாராளமாக போகும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கு டெலெஸ்கோபிக் ஃபோக்ஸ் மோனோ மோனோஷாக் சஸ்பென்ஷன் ஸ்போட்டியான அண்டர்வேல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் அலாக் இன்ஸ்ட்ரூமெண்ட்டை கிளஸ்டர் ஃபுளோட்டின் லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கப்பாஸ் சிட்டி லைட் லைட்டிசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜினில் மட்டும் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றபடி டெய்ல் லைட் அப்புறம் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க ஓவராலாக என் ஒன் ஃபிஃப்டி ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு கம்யூட்டர் பைக் அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக பத்தாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட சிபி டூ ஹண்ட்ரட் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் டூரர் பைக் ஹோண்டா இந்த சிபி டூ ஹண்ட்ரட் எக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் நிறைய டிஸ்கவுண்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ரூபாய் ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஒன் எயிட்டி ஃபோர் சிசி ஆர்கோல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க செவன்டீன் ஹார்ஸ் பவரும் சிக்ஸ்டீன் நியூட்ரோ டாக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஃபைவ் ஸ்பீட் இயர்பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பைக்கில் உங்களுக்கு சேனல் ஏபிஎஸ் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா செவன்டீன் இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கோல்டன் கலர் யூஸ் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக இந்த சிபி டூ ஹண்ட்ரட் எக்ஸும் வேல்யூ ஃபார் மணியான பைக்காக தான் தெரியுது மூணு கலர் கலர் வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண டாப் டென் நியூ லான்ச்சு பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாவ் அ குட் டே